ஹலோ கைஸ், இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்கோ ஷட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் நம்ம சிஎஃப்சிக்கு வருவாரா, அது போக வந்து கேன் ப்ரூனே அவர் லோனில் சைன் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஸோ அதை பற்றி நம்ம எல்லாரும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்கோ ஷட்டரி சிஎஃப்சிக்கு வருவாரா? ஸோ இது வந்து எல்லா ஃபேன்ஸ்லையும் இருக்குது. இது வந்து பேச்சு அடி வாங்குச்சு. இதுக்கான சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் 45% இவர் வந்து சென்னை எஃப்சிக்கு வந்து வருவார். சென்னை எஃப்சி வந்து ஷார்ட்டட் லிஸ்ட் பண்ணதில் இவரோட பேரும் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. பட் இவர் எதுக்கு சென்னை எஃப்சி வாங்குறாங்க ஃபஸ்ட்டுன்னு யாருக்குமே தெரியாது. எஸ் இவர் யாருன்னா, இங்கே போன வருஷம் வந்து இவர் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க, அதுக்கு முந்தின வருஷம் வேணால் பார்த்துருப்பீங்க. போன வருஷம் வந்து இவர் கிரவுண்ட்லேயே இல்லை, ஃபைன் கட்டிட்டு ஏசி ரூமில் தான் உட்காந்துருந்தார். ஸோ போன வருஷம் பார்த்துருக்கோம், ஆனால் அதுக்கு முந்தின வருஷம் நல்லா கோச்சிங் கொடுத்தாரு. நார்த் ஈஸ்டோட ப்ளே ஆஃபரையும் கூட்டிகிட்டு போனார். ஸோ ஆனால் போன வருஷம் பர்ஃபார்மன்ஸ் சரியாகவே கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு கோச்சை நம்ம சென்னை வந்து வாங்கணுமா? ஏன்னா இது வந்து சென்னை எஃப்சிக்கு வந்து செட் ஆகாது தான். ஸோ பாப்போ இவரை வாங்குறாங்கன்னா, இவரால் ஒரு கோச் வராங்கன்னா நிறைய ப்ளஸ் இருக்கணும், கொஞ்சம் மைனஸ் இருக்கணும். பட் இவர் வராருன்னா நிறைய மைனஸ் தான் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த ஒன்று கூட ரொம்ப ரொம்ப வாய்ப்பு வந்து கம்மி. இப்போ இவர் வந்தாருன்னா அவருக்கு லாயலான பிளேயர்ஸ் ஒபஜே, மிஸ்ஸி பவுலி, ஸோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஒபஜே வந்து மும்பை சிட்டிக்கு சைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் லோனில். ஸோ என்ன நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இவரை வாங்குறது வந்து நம்ம சும்மா இருக்கலாம், சபீர் பாஷா கோச்சை வச்சு விளையாட்டு கப்பை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஆனால் இது அப் டு சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட், அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனலைஸு. ஸோ இவர் வராறான்னு நம்ம யாருக்கும் தெரியாது, சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட் மட்டுக்கு தான் தெரியும். ஸோ இதில் இனிகோ வந்தால் நல்லாவே இருக்கும். ஸோ இனிகோவுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போ ஒரு கோச்சிங் வந்து பண்ணிகிட்ருக்காரு, லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டாரு, இப்போ வந்து ஒரு டீமில் வந்து அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கிறாரு. ஸோ இதுக்கான பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், நான் யாரையும் கேட்காமே நான் சென்னை எஃப்சிக்கு இனிகோ கோச்சாக வருவாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ இவர் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ எல்லா டீமும் வந்து ஐஎஸ்எல்ல ஸ்பானிஷ் கோச்சுக்கு தான் போகிறாங்க, இங்கிலீஷ் கோச்சுக்கு யாரும் அவ்வளோ போக மாட்டாங்க. ஏன்னா ஸ்பானிஷ் கோச்னால் கொஞ்சம் டிக்கெட்டை கஸ்டையில் ஆடுவாங்க, இங்கிலீஷ் கோச் வந்து லாங் பால் ஆடுவாங்க. ஸோ இப்போ இவரும் வரல, இவருக்கு சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியும், ஸ்பானிஷ் கோச்சு, இந்தியன் ஃபுட்பாலை பற்றி தெரியும். ஸோ இவர் வந்து நல்லாவே இருக்கும். இவர் வந்து பழைய பிளேஸ்லாம் கூட வருவாங்கன்னு எல்லோரும் சொல்லிக்கலாம். பட் ஆனால் பாப்போம் இவர் வராரா என்னன்னு, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ எஃப்சி கோவா கூட இவர் பேரை ஷார்ட்டட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய கோச்சு, அவ்வளோ பெரிய டீம் வந்து இந்த கோச்செல்லாம் ஷார்ட்டட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்போம் எலானா ப்ளூமர் கூட இருக்கிறாரு, ஸோ அவர் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டீம் கோச் பண்ணிவிட்டு ஒன்றே டீம் கோச் எடுத்ததுக்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல. பட் இன்னிக்கோ மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து எதுக்கு எல்லாரும் அவர் வேணாம் வேணான்றாங்க. ஸோ அவர் மேலே நம்ம எல்லோரும் நம்பிக்கை வைப்போம். அவர் வந்தாருன்னா நம்ம டீம் வந்து கூட்டிகிட்டு போவோம்னு வைப்போம். ஏன்னா எலானாவுக்கெல்லாம் அவ்வளோவா பேச்சே அடி வாங்கலை. ஸோ பாப்பா, ஆனால் எலானாவும் வருவாரா என்னன்னு தெரியல, நம்ம சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான். அவர்கிட்ட பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல, அவர்கிட்ட பேசணும்னு அவரும் வரல. பட் ஆனால் இன்னிகோவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து டீமை வந்து எப்படி ஸ்ட்ரைக்கிங்கில் ஆட வைப்பாரா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பாப்பா அவர், ஏன்னா அவர் ரைட் பேக்கு, டீமை டிஃபென்சிவாக தான் ஆட வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேன் ப்ரூனே. ஸோ இவர் வந்து இப்போது லோனில் வந்துட்டால் தான் ஒரு சில டாக்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இது டாக்ஸில் முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் வந்து, இது வந்து எதில் தெரியுமா வந்திருக்கு, விக்கிபீடியாவில் வந்திருக்கு. ஸோ விக்கிபீடியான்றது யாருனாலும் எடிட் பண்ணுறது, ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ விக்கிபீடியாவில் வந்திருக்குன்னா நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் பசங்க எவனோ ஒருத்தன் தான் எடிட் பண்ணி விட்டுருக்கிறது. ஸோ அதில் தான் வந்திருக்கு இது. ஸோ விக்கிபீடியாவில் வந்திருக்கிறது வந்து யாரும் நம்ப வேணாம். ஸோ அது முழுக்க முழுக்க ஃபேக்கு. சோர்ஸ் கூட இதுக்கான சோர்ஸ் வந்து பெரிய பெரிய வெப்சைட்லலாம் ரிப்போர்ட்டே பண்ணல, gold.com, KLW. ஸோ இவங்களாம் இதில் வந்து ரிப்போர்ட்டே பண்ணல. ஸோ அப்புறம் எப்படி நம்ம எல்லோரும் நம்ப முடியும், விக்கிபீடியாவில் இது வந்து யாராக எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேற ஒரு புது கண்டென்ட்டில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜே ஜே ஸ்போர்ட்ஸ்.